ஹலோ கைஸ் வெல்கம் சேனல். சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி பிளாக் தான் பார்க்க போறோம். என்னடா எங்க இருந்தோ ஸ்டார்ட் பண்றேன்னு பாக்காதீங்க. பெட்ரோல் பங்க்ல இருந்தா அப்படியே பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்பலாம். எங்க கிளம்பலாம்னு பாக்குறீங்களா? ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் போறோம். வாங்க நம்ம போலாம். பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சாச்சு. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க போனாலுமே நமக்கு ஹெல்மெட் தான் தேவை, அதை போட்டாச்சு. வாங்க அப்படியே போலாம். என்னடா இவன் போலாம்னு சொல்லிட்டு பைபாஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? போரூர் டோர்கள் தாண்டி தாமரை பிரிட்ஜ் வரும்போது பைக் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துக்கிட்டு இருந்தேன். பைக் எப்படியோ ஷேக் ஆச்சு. எங்கள் அப்பா கேட்டார், என்னப்பா வண்டி ஓட்டுற அப்படின்னு கேட்டார். நான் ஒழுங்காக தான் வண்டி ஓட்டுறேன், ஏதோ பைக்கில் ஏதோ பிரச்சனைன்ட்டு பைக் எப்படியோ ஓர கட்டியாச்சு. ஓர கட்டி பார்த்தா பைக் பஞ்சரு. நல்ல வேலை கொஞ்சம் வண்டி கீழே சரிஞ்சிருக்கும். நல்ல வேலை நாங்கள் நின்று இடம் பார்த்து ஒரு மரத்தாடியில் தான் கரெக்டாக நின்றுச்சு வண்டி. பக்கத்தில் அந்த போர்டில் வந்து பஞ்சர் நம்பர் போட்டிருந்துச்சு. ஒரு 11 கால் இருக்கும். 11 காலுக்கு அவர் ஃபோன் போட்டாச்சு. 11 காலுக்கு ஃபோன் போட்டோன்னே அப்போ வரேன் இப்போ வரேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் மனுஷன் வரவே இல்லை. 11:30 ஆயிடுச்சு. அப்படியே அங்கே போகிற வர வண்டியை பார்த்துட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. சாதாரண சரியான வெயில் அடித்து கொடுத்துச்சு. நான் அழகாக கமல்ஹாசன் கலரில் இருப்பேன். அந்த அடிக்கிற வெயிலில் லைட்டாக டேன் ஆயிருச்சு. என்னோடய அவுட் ஃபிட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்க. என்னடா இந்த வீடியோ எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. இங்கே போகிற பைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு லைட்டாக ஸ்டேக் ஆயிடுச்சு அந்த மியூசிக். அதை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பாருங்கள். ஆனால் டைம் போயிட்டே தான் இருந்துச்சு. பைக்கும் காரும் போயிட்டுருந்துச்சு. ஆனால் பஞ்சர் போடுறது இன்னும் வரவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வெயிலே நின்றுருந்தோம். 12:00 ஆயிடுச்சு. சரியான வெயிலுங்க. இந்த பைக் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் லுக்கில் இந்த பைக் வாங்கின வ்ளாக் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கும் லிங்க் இருக்குது, அதுவும் பார்க்கலாம், போய் பாருங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் திரும்பி பார்த்தா அமேசான் கார்டு. உள்ளேருந்து ஏதோ பாமிக்கமாக வந்துடும் பார்த்து பயமாக இருந்துச்சு. அப்படியே ஒரு லுக்கு இங்கேயே திரும்பினா எப்படியோ மனுஷன் வந்துட்டார். பஞ்சர் போடுறவர் டயர் வந்து டியூப்லெஸ் டயரு. டயர் பஞ்சர் ஆகணுன்னா டியூப்லெஸ் டயரில் இது போடணும்ப்பா, டியூப் போடணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணுங்கள். நீங்கள் சீக்கிரமாக போடுங்கன்னு டியூப்பை போட்டு அதை பண்ணி இது பண்ணி ஒரு வேளை மனுஷன் மாட்டி கொடுத்துறாரு. ஒரு வேளையாக அந்த மனுஷன் 12:30 வந்தார். 12:30 வந்து 12:40 போட்டு கொடுத்துறாரு. எப்படியோ 500 ருபீஸு பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். டைம் வந்து 12:40. கிளம்பி போகிற நார்வேஜுக்கு தான் போகணும். அப்படி வாங்க போகலாம். ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க அப்படியே நம்ம மேரேஜ் ஹால் போகலாம். மேரேஜ் ஹாலுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக ஒரு 1 மணிக்கு. நீங்கள் கேட்கலாம் மேரேஜ் ஹாலுக்கு 1 மணிக்காடா வருவேன்னு. பைக் பஞ்சர் ஆகிடுச்சு. இல்லை நாங்கள் கரெக்டாக நாங்கள் 11:30 போயிருப்போம். என்ன பண்ணுறது, எல்லாம் அவன் செயல். 1 மணிக்கு போயிட்டு 1:30 சாப்பிட போகலான்னு போனால் அந்த வெயிலில் பிரியாணி கொதி கொதின்னு கொதிக்குது. ஆனால் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உள்ளே உட்காந்து தான் சாப்பிட்டோம். ஆனால் ரோட்டில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. அப்படி வெயில் இதில் சூடாக பிரியாணி சாப்பிட்டு வந்தால் வெளியே அப்படியே குளிர்ச்சி ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக நட்ஸ்லாம் போட்டு வேலை வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீடா வச்சுருந்தாங்க. அப்படியே பீடா சாப்பிட்டு சொந்தக்காரங்களுக்குலாம் வட்டாமே டூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. பக்கத்தில் பட்டினா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்து வேலை சந்திக்கிறேன். டில் தென் பாய். நம்ம சேனலில் என்னென்ன மாதிரி வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.